ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல சத்தான ஆகாரம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆகாரத்தை அவங்க ஏஜ் அட்டன் பண்ண நாள்லேருந்து ஒரு 15 நாளைக்கு தினசரி காலையில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். விடிய காலையிலேயே நீங்கள் அவங்கள எழுப்பி இதை கொடுக்கணும். கொடுத்ததுலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு எந்த ஆகாரமும் கொடுக்கக்கூடாது. தண்ணி, டீ, காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது. இது அப்போ தான் அவங்க உடம்போடு நல்லா சேரும். எங்கள் அப்போத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 4 மணிக்கே எழுப்பிடுவாங்க. 4 மணிக்கே எழுப்பி இதை கொடுத்துருவாங்க. இது சாப்பிட்டதுக்கப்புறமா எவ்வளோ கேட்டால் கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இது நீங்கள் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் அவங்களுக்கு வயிற்று வலி வராது. பீரியட்ஸ் வரும்போது வயிற்று வலி வராமல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இடுப்பு எலும்பு வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும். பிற்காலத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது இந்த இடுப்பு எலும்பு நல்லா விரிஞ்சு கொடுக்கும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட முதுகு வலி இது எல்லாமே வராமல் அவங்கள பாதுகாக்கும். இதை வந்து நீங்கள் வந்து பெண் குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. முதல் தடவை அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒவ்வொரு பீரியட்ஸ்க்குமே உங்கள் கையில் இருக்கிறது வரைக்கும், அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகிறது வரைக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட பிற்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதை 1 கப் பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அதில் நிறைய பச்சரிசி மாவு கிடைக்கும். இப்போ நான் 1 கப் பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இனி இதை நான் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு துணியில் போட்டு உலர்த்தி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம இதை ஒரு சொலவில், இந்த மாதிரி ஒரு சொலவில் ஒரு வெள்ளை துணி போட்டு இதை வந்து அப்படி தோற வச்சுருக்குறோம். இதை தோற வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணும்போது அதோடய ஈரப்பதம் வந்து தேவையான அளவுக்கு மாய்ச்சர் மட்டும் அந்த அரிசி வந்து ரீட்டைன் பண்ணும். எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து வெளியில் போயிடும். இது மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுக்கணும். 10 நிமிஷம் போட்டு வச்சுட்டு இதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இனி நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இடித்து எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக எடுத்து எடுத்துக்கோங்க. சீவு பண்ண வேண்டாம். இப்போ மாவு எடுத்தாச்சு. இதுக்கு இன்றைக்கி 1 கப் அரிசி ஊற வச்சுருக்கேன். மாவு வந்து அதை விட ஜாஸ்தியாக வந்திருக்கு. 1 கப் தேங்காய் எடுத்துக்க போகிறேன். துருவின தேங்காய், பச்சை தேங்காய் அப்படியே சேர்த்துக்கணும். அப்புறம் 1/2 கப் பனம் கருப்பட்டி. இது வந்து நல்லா சீவி வச்சுருக்கேன், கத்தி வச்சு சீவி வச்சுருக்கேன். இதை நீங்கள் இப்போ ஒரு கருப்பட்டி எடுக்கும்போது மேலே சீவுனீங்கன்னா அதில் எந்த இம்ப்யூரிட்டிஸும் இருக்காது. அந்த மாதிரி சீவிக்கோங்க. சீவி 1/2 கப் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மூணையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துக்கவே கூடாது. இப்படி சேர்க்கும் போதே முதல்ல உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த தேங்காயில் உள்ள ஈரமும் அந்த கருப்பட்டியில் உள்ள ஈரமும் சேர்ந்து அது வந்து உங்களுக்கு உருண்டையாக பிடிக்கிறதுக்கு வரும். இப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ இப்படி பண்ணிட்டோம்ல, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அந்த கருப்பட்டி வந்து தண்ணி விட்டுரும். அப்போ உங்களுக்கு வராது. அதனால் நீங்கள் என்ன எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் உருண்டை பிடிச்சணும். இதே மாதிரி நம்ம இப்போது உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். இதை வந்து அவங்களுக்கு விடிய காலையில் ஒரு 4 மணி வாக்கில் எழுப்பி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அது பிற்காலத்தில் குழந்தை பிறக்கும்போது எந்த ஒரு இதுக்குமே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.